வணக்கம் நண்பர்களே, உப்புக்கறி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஏரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஸோ அதை காட்டலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஏரி வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிஜி புதூரில் இருக்குது. இந்த சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுறாங்க. மெயினாக இந்த ஏரி ஃபுல்லாகிறப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிணறு, போர்வெல், ஊத்து எல்லாமே வந்துட்டு தண்ணி நிரம்பிடும். இந்த ஏரி தான் இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே தண்ணியோட தேவையை ஃபுல் பண்ணுற ஏரி. இது நிறைஞ்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்குமே தண்ணி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த ஏரி இப்படி ஃபுல்லாக நிறைஞ்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஏரியை சுற்றி பனை மரம், நல்லா இயற்கை சூழலாக சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இந்த டைம் பேஞ்ச சீசன் மழையில் தான் இந்த ஏரி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுமே இந்த ஏரி நிறைஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த ஏரி நிறைஞ்சதுக்கும் அந்த மலை அடிவாரத்தில் தண்ணி நிரம்பி இருக்கிறதுக்கும் பார்க்குறக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையாலுமே எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த ஏரியை சுற்றி இருக்கிற பனை மரம் எல்லாமே பாருங்கள், தண்ணி இல்லாத காலத்துலேயும் நல்லா வளர்ந்துருக்குது. இந்த பனை மரத்தோட வேலையே நீர் வளத்தையும் அந்த மண்ணோட வளத்தையும் பாதுகாக்கிறது தான் இதோடைய மெயின் வேலை. நீங்கள் எந்த ஊர் ஏரியில் பார்த்தீங்கனாலும் அந்த கரை ஓரத்தில் நிறையா பனை மரங்கள் இருக்கும். ஸோ இதோட பேஸ் அதுதான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த ஏரியோட கோடி நிரம்பி போகிற இடம். இந்த இடம் ஏரி ஃபில் ஆனதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோவாகி தண்ணி ஓடுது. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஓடுறத பார்த்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ தான் மறுபடியும் தண்ணி ஓடுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏரி நிறைஞ்சதால் எங்கள் ஊர் விவசாயிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடு வெட்டி கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஸோ வள்ளுவர் சொன்னது ரொம்ப உண்மைதான், நீரின்றி அமையாது உலகு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.